இப்னு ஜுபேர் என்ன சொல்கிறாங்க, மை டாட்டர் இஸ் வெரி டிப்ரெஸ்ட் வித் நீட் எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸ், ப்ளீஸ் மேக் வீடியோ டு கவுன்சில் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் ரிட்டன் நீட் எக்ஸாம், ப்ளீஸ் மேடம் ரிசல்ட்ஸ் ஆர் வெரி நியர், ஸோ ப்ளீஸ் புட் அ கவுன்சிலிங் வீடியோ அபவுட் இட், வுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த நீட் எக்ஸாம் டென்ஷனில் முதல்ல மாட்டுறது யார், பேரண்ட்ஸ். என் பிள்ளை எப்படியாவது டாக்டர் ஆகிக்கிறேன்னா, இந்த சின்ன பிள்ளை மூளைக்குள்ள நீ எப்படியாவது டாக்டர் தான், டாக்டர் டாக்டர் அப்படின்னே கூப்பிடுறது. ஸோ பேரண்ட்ஸ், நீங்கள் டென்ஷனாக இருந்தீங்கன்னா, ஐயோ எப்போ எக்ஸாம் வருதே எக்ஸாம் வருதே, அரை மார்க்கில் பேரக்கூடாதே கால் மார்க்கில் பேரக்கூடாதே, எல்லாருக்கும் தெரியும் கால் மார்க்லையும் அரை மார்க்லையும் உங்கள் வாழ்க்கையை ஃப்யூச்சரே புரட்டி போடுது அப்படின்னா, 3 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போதுன்னா அது அபத்தம். அந்த நீட் எக்ஸாமுக்கு முதல்ல பேரண்ட்ஸ், நீங்கள் மதிப்பு கொடுக்காதீங்க. சுப்பையா வித்யாலயம் தூத்துக்குடியில் நான் படித்தேன். ஓகே, எங்கள் பொண்ணு தாய் எங்களுடைய ஹெட்மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, பிள்ளைகளா நாங்கள்லாம் போட்டி போவோம் எக்ஸாம் போவோம், பிள்ளைகளா ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேக், அவங்க வீட்டில் வச்சு எங்களுக்கு கேக் கொடுப்பாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ கேக், தோத்தீங்கன்னா 2 கேக். இந்த தைரியம் இப்போ யாருக்கு இருக்குது, எந்த பேரண்ட்ஸுக்கு இருக்குது, எந்த டீச்சருக்கு இருக்குது, வாழ வைப்பீங்க உங்கள் பிள்ளைகளை. பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், பிள்ளைகளை சாகடிக்காதீங்க. சிலவங்களை நிறைய பேரை பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் தங்களுடைய பேராசையினால் தங்களுடைய பயத்தினால் இனி மதிக்க மாட்டாங்களோ யாரும். என் பிள்ளை டாக்டர் படித்தா எல்லோரும் பொறாமப்படுவாங்க, என்னை பார்த்து அப்படியே பொறாமப்பட்டுருவாங்க, நான் எங்கேயோ போயிடுவேன், எங்கேயும் போக முடியாது. உங்களுடைய பேராசையினாலும் உங்களுடைய பயத்தினாலும் உங்கள் பிள்ளைகளை நடைப்பிணமாக்குகிறீர்கள். நீ டாக்டர் ஆனால் தான் நானே உன்னை மதிப்பேன் அப்படின்ட்டு உங்களுடைய பல பல வார்த்தைகளில் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ பிள்ளைகளுக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கீங்க. தயவு செய்து, தயவு செய்து பேரண்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல டேக் இட் ஈஸி, நீங்கள் முதல்ல ரிலாக்ஸ்டாக இருங்க. உங்களுடைய உணர்வு, உங்களுடைய நிதானம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய திருப்தி, உங்களுடைய ஹோப், உங்களுடைய நம்பிக்கை. நீட்டில் தோத்துட்டீங்களா பிள்ளைகளா, பயப்படாதீங்க. நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி 1000 டாக்டருக்கு வேலை கொடுப்பீங்க. படிச்சு 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 டாக்டர் ஆகி நீங்க எங்கேயோ போய் வேலை பார்க்கறதுக்கு. நீட்ல தோத்துட்டீங்களா பரவாயில்ல, பிசினஸ் மேன் ஆகுவீங்க, எத்தனையோ ஹாஸ்பிட்டல் கட்டுவீங்க, எத்தனையோ டாக்டர்களை வேலைக்கு வைப்பீங்க, பெரிய மருந்து கம்பெனி தொடங்குவீங்க, எத்தனையோ பேருடைய வியாதிகளை குணமாக்குறதுக்கு நீங்க ஒரு ஃபவுண்டேஷனா இருப்பீங்க. நீட்ல தோத்துட்டீங்களா வாழ்க்கையில 2 கேக் கிடைக்கும். ஓகே, நீட்ல ஜெயிச்சிங்களா 1 கேக் தான்.